அரணாக்குடி மேட்டர் அது என்னவாக இருக்கும்? அதற்கு பின் வந்த பீப் சந்தேகத்தை குழப்புகிறது. உத்து கவனித்தோம் என்றால் சனிக்கிழமை எபிசோடில் நிறைய க்ளூஸ் இருக்கின்றன. பிரதீப் கூல் சுரேஷை ஃபிளாஷாக சித்தரிக்கப்பட முயலும் பொழுது மணி சீட்டிலிருந்து வேக வேகமாக எழுகிறார். பிரதீப் கழிவறையை யூஸ் பண்ணும் பொழுது கதவை சாத்தாமல் யூஸ் பண்ணுகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார். இங்கு ஒன்று, எடிட்டிங் டீம் நன்றாக வேலை பார்த்து இருக்கிறது அல்லது பிளான் பண்ணி இருக்கலாம். இதை எப்பவுமே பேசாத மணி வாய் திறப்பதற்கான காரணம் அருணாக்கொடி பிளாஸ் மணி, கூட்டி கழிச்சு பாருங்கள். மேலும் அருணாக்கொடி மேட்டரை பற்றி பிக் பாஸ் வீட்டில் இதுவரை அதுவும் 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக்கும் நிகழ்ச்சியில் சனிக்கிழமை முன்னும் பின்னும் இதுவரை யாரும் வாய் திறக்கவில்லை. மாயா கேங் கூட இதை பற்றி அவர்களுடைய காசிப் செக்ஷனில் எந்த ஒரு மூச்சை கூட விடவில்லை. எதை மூடி மறைக்கிறார்கள்? உண்மையையா அல்லது சித்தரிக்கப்பட்டதையா? வந்த பீப்பின் அர்த்தம் என்ன? எடிட்டிங் டீமோ அந்த சீனை தூக்கி இருக்கலாமே. அதற்கு பிறகு வீட்டிற்கு கொடுக்கப்பட்ட பாவத் கண் துவைப்பா? சொல்லி கொடுத்தார் போல் பேசினார்களே. அர்ச்சனா பேசும் பொழுது எதிர்பார்த்த பதில் வராததால் கமல் சார் முகம் சுழித்ததை பார்த்தீர்களா? பிரதீப் ஏன் கன்ஃபெஷன் ரூமில் தன்னை தற்காத்து கொள்ளவில்லை? கமல் சார் ஏன் சிவப்பு அட்டை காட்டவில்லை? பிரதீப் சிரித்த முகத்துடன் சிவப்பு அட்டையை எடுத்து சென்றது தான் எல்லாருடைய மனதிலும் பதிந்திருக்கும். கேள்விகளோ நிறைய, பதில் யார் கொடுப்பார்? டிஆர்பியை அதிகபட்சம் உயர்த்தக்கூடிய பிரதீப்பை வெளியேற்றும் கட்டாயத்தில் விஜய் டிவி தள்ளப்பட்டதா? அதனால் டிஆர்பியை ஏற்றும் முயற்சியில் பிரதீப்பின் வெளியேற்றலை பேசும் பொருளாக மாற்றப்பட்டதா? இதை போன்ற வினாக்களுக்கு விளக்கம் தராத பட்சத்தில் இன்று அதிகம் ட்ரெண்டிங் ஆகும் ஹேஷ்டேக் பிரதீப். எது எப்படியோ, நல்லதோ கெட்டதோ, பிரதீப்பின் முகம் இன்று அனைவரின் மனதிலும் பதிந்துவிட்டது. அதை சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டு தன் கனவை நிறைவேற்றுவாராக. ஊலிகேங் என்று அழைக்கப்படுபவர்களுக்கு இன்று கமல் சார் நிறைய க்ளூஸ் கொடுத்துள்ளார். யார் உங்களை வழிநடத்துகிறார் அல்லது வழிநடத்தப்படுகிறீர்கள்? நாமினேஷனை பற்றி இனிமேல் பேசினீர்கள் என்றால் அது குற்றமாகவே கருதப்படும். கொடுக்கும் தலைப்பை வைத்து சரியான ஆளை தேர்ந்தெடுங்கள். இவை எல்லாவற்றையும் கேப்டனாகிய மாயா உட்கொண்டு சரிபட செயல்படுவாரா? பிரதீப்பின் வெளியேற்றல் மாயா மேல் திணிக்கப்படும். அந்த மாபெரும் அலையிலிருந்து அவர் கடந்து வருவாரா அல்லது மூழ்குவாரா? பிரதீப்பின் செல்வாக்கை நன்கு அறிந்தவர் அதை தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்களா? முக்கியமாக மிஞ்சி இருக்கும் 4 வைல்ட் கார்ட்ஸ்களும் அதிலும் அர்ச்சனா ஆடியன்ஸின் பல்ஸுக்கேற்ப நடிக்கிறாரோ என்று தோன்றுகிறது. விஜித்ராவும் பிரதீப்பின் வெளியேற்றல் தவறானது என்று பேசி வருகிறார். இவர்களில் யாருக்கு போகும் பிரதீப்பின் வெளியேற்றலின் தாக்கம்? வரும் நாட்களில் பார்ப்போம். இன்னைக்கு அவ்வளோதான், நாளை சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. பாய்.